Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will see Monday Bank Nifty movement in the video. Video skip the video. If you like video, please like button and like, subscribe. Friends, channel description la Telegram link adala regular market updates post pannuvom. Idha therinjikka neenga nama Telegram group la join pannikonga. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி மெம்பர்ஷிப்பையும் ஜாயின் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, இப்போ மண்டேக்கான மூவ்மென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட மூவ்மென்ட் ஃப்ரைடே எப்படி இருந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். एक्चुअली பாத்தீங்கன்னா Thursdayயோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 44496ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. நேத்து ஃப்ரைடே ஓபன் ஆனதே ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆகி ஓபன் பாத்தீங்கன்னா 44276, லோ பாத்தீங்கன்னா 43983, ஹை பாத்தீங்கன்னா 44359. கடைசியா பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது எவ்வளவுல க்ளோஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 44231 ல க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 264 பாயிண்ட் வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆச்சு. फ्रेंड्स புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பா subscribe பண்ணிட்டு பாருங்க. அது தவிர நான் போட்ட 7 வீடியோஸை பார்த்து இந்த வீடியோ பாக்கும்போது நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு clear cut-ஆ புரியும் फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, actually நீங்க புதுசா பார்க்குறவங்களா இருந்தா நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 என்ன கொடுத்தேன்னு தெரிஞ்சிருக்காது. actually பாத்தீங்கன்னா ஃப்ரைடேக்கான prediction-ல சப்போர்ட் 1 நான் கொடுத்தது பாத்தீங்கன்னா 44316 கொடுத்திருந்தேன். அதே நேரத்துல இது பிரேக் ஆகும் பட்சத்துல பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா 44210 வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன நடந்ததுன்னா மார்க் பேங்க் நிஃப்டி ஓபன் ஆனதே ஒரு கேப் டவுன், அதாவது 276ன்றதுல இறங்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 43983 வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்க இருந்து ஒரு ரிவர்சல் எடுத்தது. எக்ஸாக்ட்டா நம்ம என்ன இது கொடுத்திருந்தோம் சப்போர்ட் 1 44360. சோ அங்க இருந்து ரிவர்சல் எடுத்து எக்ஸாக்ட்டா 44359 வரைக்கும் போயிட்டு கடைசியா முடியும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 44230 ல முடிஞ்சிருக்கு. சோ எதுக்காக இத சொல்ல வரேன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இறங்குது. மார்னிங் வந்து கேப் அப் ஓபன் இறங்கும்போது நம்ம சப்போர்ட்டையும் பிரேக் ஆகி இறங்குது. இன் கேஸ் நீங்க வந்து இன் கேஸ் 210 பிரேக் ஆகும்போது அதாவது நம்ம சப்போர்ட் வந்து 210 கொடுத்திருந்தோம். இன் கேஸ் அந்த 210 பிரேக் ஆகும்போது இந்த செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வந்தது கரெக்ட்டா இங்க பாத்தீங்கன்னா sorry 265 க்கு கீழ செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் வருது. ஓகேங்களா, எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது வாங்கி இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் வந்து டவுன் சைடு மொமெண்டம் கிடைச்சது. ஓகே, இன் கேஸ் இந்த இடத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, சரி எங்கன்னு தெரியல 210 கீழ வந்து யோசி விட்டுந்தா கூட திருப்பி இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் எடுக்குது. எங்க இருந்து எடுக்குது? நேத்தோட லோவான 43983 ல வந்து ரிவர்சல் எடுக்குது. சோ ரிவர்சல் எடுத்துனே நம்ம வாங்க முடியாது. எக்ஸாக்ட்டா சப்போர்ட் 2 பிரேக் பண்ணும்போது நீங்க வாங்கி இருந்தீங்கன்னா சப்போர்ட் 2 இந்த இடத்துல பிரேக் பண்ணல. இந்த இடத்துல இருந்து பிரேக் இந்த இடத்துல வந்து ஏறுது. பிரேக் சப்போர்ட் 2 பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 245 ல எடுக்க ஆரம்பிச்சு. சோ நீங்க 210ன்ற இடத்தை பிரேக் ஆகும்போது இந்த இடத்துல எடுத்துந்தா கூட எக்ஸாக்ட்டா நம்ம சொன்ன சப்போர்ட் 1 வரைக்கும் போச்சு. நம்ம சொன்ன சப்போர்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா 44360 எக்ஸாக்ட்டா 44359 வரைக்கும் போயிட்டு அங்க இருந்து இறங்க ஆரம்பிச்சு. திருப்பி அங்க இருந்து இறங்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 44167 வரைக்கும் கீழ இருந்துச்சு. சோ எப்படி பார்த்தாலும் நீங்க மார்க்கெட் மார்னிங் இறங்கும்போது அந்த செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன்ல வரும்போது ஒரு புட்டோ ஒரு செல்லோ பண்ணினாலும் ஒரு 200 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இன் கேஸ் அதை மிஸ் பண்ணிட்டா திருப்பி ரிவர்சல் எடுக்கும்போது வாங்கியிருந்தா கூட எக்ஸாக்ட்டா சப்போர்ட் 2 பிரேக் ஆகி மேலே போகும்போது நீங்க வாங்கியிருந்தாலும் அந்த ஒரு 160 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை நீங்க ஈஸியா பிடிச்சிடலாம். சோ நீங்க எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சொல்றது ஈஸி, பட் நீங்க எப்படி ட்ரேட் எடுத்தீங்கன்னு தெரியாது. பட் எடுத்திருந்தானா இந்த ரெண்டு இடத்துல எடுத்துக்கலாம். ஒன்னு டவுன் ஆகும்போது எடுத்துக்கணும், இல்ல ரிவர்சல் எடுத்து சப்போர்ட் 2 பிரேக் ஆகி சப்போர்ட் 1 போகும்போது எடுத்துக்கணும். இது ரெண்டு தான் உங்களுக்கான opportunity. சோ எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. எப்படி பண்ணிருந்தாலும் எக்ஸாக்ட்டா நம்மளோட வியூ பாயிண்ட் வழி தான் போயிருந்து. எக்ஸாக்ட்டா நம்ம சொன்ன லெவல்ல தான் டோட்டலா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஓகேங்களா फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, ஃப்ரைடே முடிஞ்சது. மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண்டே நான் இப்பயும் சொல்றது தான் பேங்க் நிஃப்டி இப்பயும் வீக்கா தான். அதாவது 44000 அந்த லெவல்ல கீழ இறங்குச்சினாலே வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்கான பொசிஷனுக்கு வருது. பட் இருந்தாலும் 43983 வரைக்கும் போயிட்டு ஒரு ரிவர்சல் எடுத்து முடிஞ்சிருக்கு 44231 ல. சோ மண்டே பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் फ्रेंड्स. இப்போதைக்கு அதாவது 44416ன்ற லெவல் வந்து நமக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த இடம் வந்து நமக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன் கேஸ் இத பிரேக் ஆகும் பட்சத்துல பேங்க் நிஃப்டி எவ்வளவு தூரம் போகும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 44,617 level வரைக்கும் மேலே போறதுக்கான அதாவது அங்க இருந்து உங்களுக்கு ஒரு 210 பாயிண்ட் வந்து மேலே ஜம்ப் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா இது வரைக்கும் மேலே போறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ நீங்க மண்டே என்ன டேட் பாத்தீங்கன்னா 28/8/23 மண்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா 44,460 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இன் கேஸ் இத பிரேக் ஆகும் பட்சத்துல நமக்கு எவ்வளவு தூரம் போகும்னு பாத்தீங்கன்னா 44,617 லெவல் வரைக்கும் மேலே போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இன் கேஸ் நாளைக்கு கேப் அப் ஆகும் அதாவது நாளை மீன்ஸ் மண்டே கேப் அப் ஆனாலும் 460 லெவல் வரைக்கும் நமக்கு டவுன் ஸ்டேட் தான் ஓகேங்களா சோ 460 உடைச்ச உடனே போகாதீங்க அங்க ஸ்டேபிளா நிக்கணும் அந்த இடத்துல green color candle formation வர வரைக்கும் ஒரு 15 to 20 minutes wait பண்ணுங்க அதுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுங்க ஓகேங்களா இல்லனா once அது வந்து sustain ஆச்சுனா டிஃபால்ட்டா அங்க இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அப்சைட் மொமெண்டம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் அப்ப சப்போர்ட் என்னவா இருக்கும் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடம் வரும் அதாவது 43,915 லெவல் வந்து நமக்கு இப்போதைக்கு இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஆல்ரெடி இந்த ஏரியால இருந்து தான் நமக்கு வந்து ஒரு upside momentum கிடைச்சது அதாவது 43,950 ல இருந்து தான் சோ இந்த இடம் கூட ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகி தான் நமக்கு அந்த ஒரு break out கிடைச்சது சோ 43,950 வந்து ஒரு crucial support வந்து மண்டே ஆக்ட் ஆகும் in case இத break ஆகும் பட்சத்துல எவ்வளவு தூரம் இறங்கும் பாத்தீங்கன்னா நமக்கு 43,740 லெவல் வரைக்கும் கீழ இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இந்த இடம் வரைக்கும் கீழ இறங்கிறது இந்த இடம் வரைக்கும் கீழ இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ மண்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 43,950 க்ரூஷியலா இருக்கும் இன் கேஸ் இத பிரேக் ஆகும் பட்சத்துல கீழ எவ்வளவு தூரம் போகும் பாத்தீங்கன்னா 43,740 வரைக்கும் கீழ இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு फ्रेंड्स ஓகேங்களா சோ நீங்க மண்டே ட்ரேட் எடுக்கும் பட்சத்துல பேங்க் நிஃப்டிக்கான முக்கியமான லெவல் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்ல அப்பர் சைடுல பாத்தீங்கன்னா 44,460 வந்து க்ரூஷியலா இருக்கும் அதே நேரத்துல சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா 43,950 வந்து உங்களுக்கு க்ரூஷியலா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து ஒரு கேப் டவுன் ஓபனிங் கொடுக்குதுன்னு வெச்சுக்கோங்களா எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் பட் மார்க்கெட் ஒரு டவுன் சைடுல தான் இருக்கு சோ கேப் டவுன் ஆகும் பட்சத்துல இந்த இடம் வந்து ஒரு க்ரூஷியலா இருக்கும் திருப்பி சொல்றேன் இந்த இடம் க்ரூஷியலா இருக்கும் சோ கேப் டவுன் ஆனாலும் இந்த இடம் பிரேக் ஆகறேனா உங்களுக்கு வந்து இங்க இருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து கிட்டத்தட்ட 44,400 வரைக்கும் மேலே போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு फ्रेंड्स சோ இந்த இடம் வந்து ஸ்டேபிளா இருக்கான் 43,950 வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் அதாவது மண்டே மார்க்கெட்டுக்கு சோ இந்த இடம் ஸ்டேபிளா இருந்துச்சுனா நமக்கு ஒரு ரிவர்சல்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அதே மாதிரி அப்பர் சைடுல 44,460 க்ரூஷியல் பாயிண்ட் சோ அந்த இடம் வரும்போது கொஞ்சம் அவசரப்படாம வெயிட் பண்ணி அப் சைடுவா பிரேக் ஆகுதா பிரேக் ஆகலனா திருப்பி கீழ வந்து இந்த மாதிரி டவுன் சைடு தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இது வரைக்கும் 44,000 இல்ல 43,950 வரைக்கும் கீழ வரதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு फ्रेंड्स புதுசா பாக்குறீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் நிஃப்டி பிரெடிக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன் அதையும் பாருங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்க அதே நேரத்துல Subscribe பண்ணிடுங்க Thank you